பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் லாஸ்ட் வீக் செம்ம எப்போதும் போல இல்லாம இந்த சீசன்ல ரெண்டு ஹவுஸ் அப்படிங்கிற கான்செப்டா கொண்டு வந்திருந்தாங்க அந்த ஸ்மால் பாஸ் ஹவுஸ் அப்படின்னு நேமும் வச்சிருந்தாங்க அதுக்கு ஒரு ஸ்மால் பாஸ் இருப்பாரு அவரு சொல்றதா அந்த ஸ்மால் பாஸ் இருக்கிறவங்க கேட்கணும் அப்படிங்கிற ரூல்ஸும் இருந்துச்சு இந்த வாரம் கேப்டனை கம்மியா இம்ப்ரெஸ் பண்ணவங்க அந்த ஸ்மால் பாஸ் ஹவுஸுக்கு போகணும் அப்படிங்கிற ரூல்ஸை கொண்டு வந்திருந்தாங்க அந்த வகையில இந்த வாரம் கேப்டனான விஜய் வர்மாவை கம்மியா இம்ப்ரெஸ் பண்ணவங்கன்னு ரவீனா ஐஷு நிக்சன் அனன்யா பவா சல்லதுரை வினுஷானு இந்த ஆறு பேரு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்மால் பாஸ் பாஸ் ஹவுஸ்க்கு அனுப்பப்பட்டாங்க அதுக்கப்புறம் விசித்ராவும் யுகேந்திரனும் ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு அந்த ஸ்மால் பாஸ் ஹவுஸ்க்கு போனாங்க அண்ட் இது மட்டும் இல்லாம ஸ்மால் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்க தான் மொத்த ஹவுஸ் மேட்ஸுக்கும் சமைக்கணும் மொத்த ஹவுஸையும் கிளீன் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸும் இருந்துச்சு அதெல்லாம் போக இந்த வாரம் ஜோவிகா பிரதீப் ஆண்டனி யுகேந்திரன் ஐஷு பவா செல்லதுரை அனன்யா ராவ் ரவினானு இவங்க எல்லாருமே இந்த வாரம் எலிமினேஷனுக்கு நாமினேட் ஆகி இருந்தாங்க இதுல இப்ப அனன்யா ராவ் எலிமினேட் ஆயிருக்காங்க இந்த எலிமினேஷனை யாரும் எதிர்பார்க்கலன்னு சொல்லணும் எப்போதுமே பிக் பாஸ்ல வயசானவங்க தான் ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் இருந்துச்சு இப்போ அந்த மாதிரி இல்லாம அனன்யா எலிமினேட் ஆனது ஷாக்கிங்கா இருக்குன்னு சொல்லணும் வந்த ஃபர்ஸ்ட் வீக்லேயே ஸ்மால் பாஸ் ஹவுஸுக்கு போய் கரெக்டா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கிறதுக்குள்ள அவங்க எலிமினேட் ஆனது அவங்க ஃபேன்ஸ்க்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லணும் அனன்யா எலிமினேட் ஆனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ட் இந்த ரெண்டு ஹவுஸ் கான்செப்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரி அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க